என்ன நிலவன் அவர்களுடைய பாம்பும் பிடாரனும் ஒரு சிறுகதையை பற்றி பார்ப்போம். வெகு நேரமாய் ஊதி காட்டியும் அதன் சினம் அடங்கவில்லை. ஏதோ ஒரு அபூர்வ நிலையை அடைவதற்காக மேலும் கீழும் நின்று ஆடிக்கொண்டிருக்கிறது என்று எண்ணினால் பிடாரன் அப்படின்னு தொடர்ந்து சிறுகதை. இந்த சிறுகதை ஒரு பிடாரனுக்கும் அதோடைய பாம்பிற்கும் உடைய பிணைப்பையும் அந்த ஒரு பர்டிகுலர் சம்பவத்தில் நடக்கிற நிகழ்வையும் பற்றி சொல்லுது. அப்படியே கட் பண்ணணும்னா பாம்புக்கும் பிடாரனுக்கும் உள்ள தொடர்பை பற்றி விவரிக்கிறார். ஆல்மோஸ்ட் ஒரு 8 வருஷமாக அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. இவன் எப்பெல்லாம் மகுடி கூடுறாரோ அவரோட மகுடிக்கு அடங்கி கட்டுப்பட்டு எப்போதுமே இருக்கும். இவர் சொன்னதை அப்படியே கேட்கும். அது தன்னோட எல்லையை எப்போதுமே தாண்டினது இல்லை. இன்னைக்கு தான் என்னமோ அவரோட மகுடியையும் தாண்டி அது ஆடிக்கிட்டு இருக்கு. பிடாரன் அதை பார்த்துட்டு என்னைக்கு இந்த மாதிரி இது நடனம் ஆடினதே கிடையாது, நம்ம மகுடி ஊதி முடிச்சோன்னா அது அப்படியே அடங்கிருமே, இன்னைக்கு ஏன் இப்படி ருத்ர தாண்டவம் ஆடுது அப்படின்னு தெரியாம திகைச்சு போய் நின்னாரு. அவரு அதை ஊதுறதை நிப்பாட்டவும் முடியலை. ஏன்னா சுத்தி மக்கள் நிக்கிறாங்க. ஸோ அதோட உணர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்காக தன்னால் இயன்ற அளவு மகுடியை அதிகபட்ச ஆற்றலோட ஊதிக்கிட்டு இருந்தாரு. இதை எப்படி விவரிக்கிறாருன்னா, அந்த மகுடியோட துளைகள்ல இருந்து பிடாரனுடைய எச்சில் துளைகள் நுரை போல தழும்பி வருது. தன்னுடைய முழு ஆற்றலையும் பயன்படுத்தி அதை ஊதி அதை கட்டுப்படுத்த முயற்சி பண்றாரு. அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு பிடாரனுக்கு என்னென்னமோ என்னென்னு தோணுது. ஏன்னா இவருக்கு இந்த பாம்பு பத்தி A to Z கட்டுக் கொடுத்தது அவரோட மாமா தான். அவருடைய மாமா அந்த ஊர்ல பாம்பு பிடிக்கிறவர். அவரு தன்னுடைய வாழ்நாளில் இருக்கிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் 67-68 வயசு வரைக்கும் கூட பாம்பு பிடிச்சிட்டு தான் இருந்தார். அவர் வாழ்நாளில் 1 முறை கூட 1 பாம்பை கூட கொன்னது கிடையாது. அதை பிடிச்சு அழகா கொண்டு போய் மலை பிரதேசங்களையோ இல்லை ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களிலேயோ போய் விட்டுருவார். அதுபோக ஒரு ஊர்ல அந்த மண்ணை தொட்டு நாக்கில் வச்சு பார்த்தே சொல்லிடுவாரு, அந்த ஊர்ல நாகத்தோட நடமாட்டம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அந்த ஊர்ல நாகம் இல்லாட்டினா அந்த ஊர் வாழ தகுதி இல்லாத ஊர் அப்படிங்கிறது தான் அவரோட எண்ணம். அந்த மாதிரி அவங்க மாமா கிட்ட கத்துக்கிட்ட எல்லா வித்தையும் ஒண்ணும்னா அவர் கண்ணு முன்னாடி வருது. காற்றை விட மெல்லிசாக மகுடிய ஊதுனா அடங்காத எந்த பாம்பும் உனக்கு தலைவணங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த எல்லையெல்லாம் தாண்டி இப்ப பாம்பு நடனமாடிட்டு இருக்கும்போது பிடாரனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தன்னோட அடிமைத்தனத்தை உடைச்சு சுதந்திரத்தை வேண்டி இந்த மாதிரி ருத்ர தாண்டவம் ஆடுதோ அப்படின்னு சொல்லிட்டு பிடாரனுக்கு எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுவரை தரையை பார்த்து நடனமாடிக்கொண்டிருந்த பாம்பு தன்னோட முழு சக்தியையும் எழுப்பி மேல் நோக்கி நின்று வானத்தை முதல் முறையா பார்த்து அந்த எல்லையற்ற வானத்தை பார்க்கும்போது அந்த நாகத்துடைய ஆற்றல் பன்மடங்கு பெருகி இன்னும் அதோட நடனம் இன்னும் வேகமா அதிக ஆற்றலோடையும் ஆட ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்துட்டு இருந்த பிடாரனுக்கு சாந்தமும் அறிவும் நிறைந்த பாம்பு தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து அது வேறு ஒரு நிலைக்கு நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத உணர ஆரம்பிச்சான். உணர்ச்சி எழுச்சியில வானத்தை நோக்கி ஆடிட்டு இருந்த சர்ப்பம் சூரிய தரிசனம் கண்டுச்சு. அந்த சூரிய தரிசனத்தை கண்ட அடுத்த நொடி சுருண்டு தலையில விழுந்து மரணித்துச்சு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த பிடாரனும் நெஞ்சடிச்சு மயக்கம் போட்டு கீழே விழுந்தார். இதோட கதை முடியுது. ஆசிரியர் வண்ண நிலவன் இந்த கதையில அவர் பாம்பு பத்தியும் பிடாரனை பத்தியும் தான் பேசுறாரான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. பாம்பு பிடாரன் ரெண்டுமே ஒரு குறியீடு தான். இவர் சொல்ல வந்த நிகழ்வை நீங்க எதோட வேணா பொருத்தி பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட புரியல. ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க. ஒரு நண்பர் எப்போதுமே சுயநலமா இருக்கிறாரு. அதை தெரிஞ்சும் இன்னொரு நண்பர் விட்டு கொடுத்துட்டு இல்ல அவர் செய்யற செயல்களை பொறுத்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் அந்த நட்புங்கிறது தொடரும். ஏதோ ஒரு கட்டத்துல அந்த பொறுத்து போகிற நண்பர் தன்னிலை உணர்ந்து உணர்ச்சி எழுச்சியில இது வரைக்கும் பொறுமை காத்துக்கிட்டு இருந்தவர் ஒருவேளை விலகி போனார்னா அந்த நட்புங்கிறது தொடராது. இரண்டு உறவுகளுக்கு இடையே இருக்கின்ற சமமின்மையை ஏதோ ஒரு உறவுக்கு வேணா நீங்க பொறுத்து பார்க்கலாம். எடுத்துக்காட்டு கணவன் மனைவி, அம்மா அப்பா, ஆண் பெண், காதலன் காதலி, அப்படி யார வேணா அந்த இடத்துல பொறுத்தி பார்க்கலாம். யாரோ ஒரு ஆளு டாமினண்டா அதிகார தன்மையோட இருக்கும்பொழுது இன்னொரு பொறுமையா இருக்கிற வரைக்கும் தான் அந்த உறவு நீடிக்கும். இதுல யார் வேணா எப்படி வேணா இருக்கலாம். ஒரு பெண் அதிகாரபூர்வமா இருந்து ஆண் அடங்கி போகலாம், இல்ல ஆணோட அதிகாரத்துக்கு பெண் அடங்கி போகலாம், எப்படி வேணா இருக்கலாம். இந்த ரெண்டு பேருமே இந்த ரெண்டு குணங்கள் இல்லாட்டினா ரெண்டு பேராலுமே சர்வை பண்ண முடியாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த கதை ஒரு சின்னதா 2 to 3 பக்கம் உள்ள சிறுகதை தான். சில கதையை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அது ஏற்படுத்துற தாக்கம் குறைஞ்சது 2-3 நாட்கள்னாச்சும் இருக்கும். இதை பற்றிய சிந்தனைகள் விவாதத்துக்கு உட்பட்டது. நீங்க தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து யோசிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு தீனி போடக்கூடிய சிறுகதை.